உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு எஜுகேஷன் நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 9வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை 30% பாடத்திட்டத்தை குறைக்கிறதா நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஎஸ்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, என்னை திட்டிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடறாங்க. இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டம் 30% குறைகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே அவங்க லெட்ரு எழுதி அனுப்பியிருக்காங்க. சிபிஎஸ்சியில் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% என்ன பண்ண போகிறாங்கன்னா பாடத்தை வந்து குறைக்க போகிறாங்க. அப்போ நமக்கு என்ன சார் இதிலேருந்து யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்டிப்பாக ஏற்கனவே நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் செங்கோட்டையன் சார் ஏற்கனவே நமக்கு நிறையா ஸ்டெப் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு ஸ்டெப் என்னான்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தோம், அதாவது பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் சார் என்ன ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்டலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க. சரியா, அந்த ஃபீட்பேக் மூலியமாக நமக்கு ஜனவரி ஸ்கூல் ஆரம்பித்தா போதும், அதாவது 3rd டேர்ம் மட்டும் நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நமக்கு இப்போ சிபிஎஸ்சியே கண்டிப்பாக நமக்கு 30% குறைக்கும் போது நம்மளோட சிலபஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அப்படி குறைக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணிங்க நான் ஏற்கனவே சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு இந்த அகடமிக் இயர் சக்ஸஸாக முடியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். ஃபுல் போர்ஷன் வச்சாலும் நம்மளால் படிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒன்று இந்த இயரை ஃபுல்லாக 0 இயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50%க்கு மேலே என்ன பண்ணணும், நம்மளோட சிலபஸை குறைக்கணும். அப்போ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 50% மேலே குறைச்சி இந்த அகடமிக் இயரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிங்க, கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.